Hey guys, நான் ஜெனி வேல். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்தியா அண்ட் சைனாவோட ப்ராப்ளத்தை தான் நம்ம டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். இந்தியாவோட அஃபிஷியல் மேப் வந்து உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஒரு கர்வோட வரும் இந்த எட்டில், பட் அது வந்து அஃபிஷியல் மேப் கிடையாது. இந்தியாவோட அஃபிஷியல் மேப் எட்டில் வந்து எப்படி இருக்கும்னா, வி ஷேப்பில் தான் வந்து இருக்கும். இந்த வியை வந்து திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஏன் அந்த ஷேப்பில் வந்து இருக்குன்னா, இந்தியாவோட லெஃப்ட் சைடில் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் இந்தியா இருக்கு, இந்தியாவோட ரைட் சைடு வந்து சைனா ஆக்குபைட் இந்தியா வந்து இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த ஷேப் வந்து வி ஷேப்பில் வந்து இருக்கு. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். சைனாக்கும் இந்தியாவுக்கும் 1962 ஒரு வார் வந்து வந்துச்சு. அந்த வார் வந்து எதுக்காகனா, சைனா வந்து இந்தியா கிட்ட வராங்க. எதுக்காகனா, இமாலயன் ரீஜன் ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் சொந்தம். ஸோ அதுக்காக ஒரு வார்க்கு வந்து போராடுறாங்க. அந்த வாரை வந்து அப்போ இருந்து பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, வேண்டாம் வார்லாம் தேவையில்லை, நாங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஏஎன்பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா, அதாவது ரெண்டு ஸ்டேட் இருக்காங்க, ஏன்றது ஒரு ஸ்டேட், பீன்றது ஒரு ஸ்டேட் தான், ரெண்டு பேரும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லிட்டாங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த வார் போயிட்டு எந்த அளவுக்கு லேண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ அந்த லேண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம். அதை தாண்டி ரெண்டு பேர் போகக்கூடாது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். இங்கே ஒரு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஏ இருக்குது, இங்கே வந்து பி இருக்குது. இது வந்து ஏ ஆக்குபைட் ஏரியா, இது வந்து பி ஆக்குபைட் ஏரியா. இந்த சென்டரில் இருக்குல்ல, அதுதான் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது இப்போ ஏ வந்து பியை வந்து அந்த சைடு வந்து போகக்கூடாது, பி வந்து இதை தாண்டி வந்து ஏ சைடு வந்து போகக்கூடாது. ஸோ அவங்க சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து நிறைய ஆட்கள் வந்து அவங்க சப்போர்ட்காக வந்து நிற்க வச்சிருவாங்க. இது மட்டும் இல்லாமல் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிற பர்சன் வந்து புல்லட்லாம் கன்லாம் வந்து கிரவுண்டை வந்து ஃபேஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக போயிட்டுருக்கும். இப்போ ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா வந்து, லைன் ஆஃப் கண்ட்ரோல் கரெக்டாக இந்தியாவுக்கும் சைனாக்கும் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா, லடாக் ரீஜனில் கல்வான்ற வேலின்ற இடத்துல தான் வந்து அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம்னா, இந்தியா வந்து அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து நிறைய ரோட் கட்டுறதா இருக்கட்டும், பிரிட்ஜஸ் கட்டுறதா இருக்கட்டும், போஸ்ட் ஸ்டேஷன் வந்து கட்டுறதா இருக்கும், இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சைனா அதுக்கு வந்து டோட்டலாக வந்து அப்போஸ் பண்றாங்க. இந்த ஏ கட்டுறீங்க, இது ஜஸ்ட் ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் தானே, ஒரு அஃபிஷியல் பார்டர் லைன் கிடையாதுல. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்தியா வந்து சைலண்டா ஜஸ்ட் அங்க இருக்கிற சப்போர்ட் ஆல் போட்டு மட்டும் தான் வச்சிருக்காங்க. சைனாவும் அதே மாதிரி சப்போர்ட்டிவான ஆள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, பட் வார் வந்து இன்னும் நடக்கல. ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்கேஸ் வார் வந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வந்து நடக்கும், இது வந்து இந்தியா வெர்சஸ் சைனா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா வந்து, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மிலிட்டரி சப்போர்ட். மிலிட்டரி சப்போர்ட் அந்த ஸ்ட்ராங்ல வந்து பார்த்தோம்னா, சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல வந்து இருந்துட்டு இருக்கு, செகண்ட் பிளேஸ் வந்து ரஷ்யா. அது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து மிலிட்டரி ஸ்ட்ரென்த் வந்து சைனா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. செகண்ட் வந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா வந்து சைனா, அகைன் சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. பட் இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, இந்தியா வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்களா, மிலிட்டரி ஆளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்களா, அதுல வந்து நம்ம ரஷ்யா அண்ட் சைனாவை தவிர்த்து அட்வான்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம். பட் இதுல என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னா, நம்ம மிலிட்டரி அலைன்ஸ்ன்ற எந்த ஒரு கண்ட்ரியுமே நம்ம சேர்த்து எந்த ஒரு அக்ரிமெண்ட் போடல, பட் சைனா ரெண்டுல இருந்து மூணு மிலிட்டரி அலைன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. மிலிட்டரி அலைன்ஸ் அக்ரிமெண்ட் பெரிய விஷயம் கிடையாது. அலைன்ஸ் தான் வந்து, இப்போ இன்கேஸ் அவங்க வந்து ஒரு வார் வந்து போறாங்கன்னா, ஒரு மூணு இல்ல நாலு கண்ட்ரி கிட்ட வந்து சைன் வாங்கி வச்சிருப்பாங்க. இன்கேஸ் அவங்க வார் போகும்போது அந்த கண்ட்ரி வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு சைன் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம யார்கிட்டயுமே சைன் வாங்கல, ஜஸ்ட் ரஷ்யா கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து ஹெல்ப் கேட்டு வச்சிருக்கோம். இன்கேஸ் வார் வந்துச்சுன்னா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்ற விஷயம் மட்டும் தான் நம்ம கேட்டு வச்சிருக்கோம். ஓகேவா, இது எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து, எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவுக்கு எந்தெந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா வந்து, யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இதில் வந்து 50% வந்து யாருன்னா, பூட்டான் அண்ட் பங்களாதேஷ். இவங்க வந்து முழுமையாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, 50% மட்டும்தான். இதே ஆப்போசிட் சைடில் சைனாக்கு வந்து பார்த்தோம்னா வந்து, மேக்ஸிமம் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி வந்து எல்லாருமே வந்து சைனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் இஸ்லாமிக் கண்ட்ரி மட்டும் சைனாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்து நான் அடுத்த வீட்டில் ஏதாவது கம்ஃபர்டபுள் இருந்தால் நான் வந்து சொல்கிறேன், இந்த வீட்டில் வந்து சொல்ல முடியாது. ஓகேவா, இதை வந்து டீட்டெயிலில் நடக்குது. வி ரெக்வஸ்டட் டோன்ட் வாண்ட் வார். நம்மளுக்கு வார் வந்து தேவை கிடையாது, பட் சைனா என்ன பிளான் பண்ணாலும் நமக்கு அதுக்கு ஸ்ட்ராங்காக நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு மேன் பவர் அதிகமாகவே இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.